மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தரிசனத்திற்கு அனுமதிக்க நிர்வாகிகள் மதம் மற்றும் சாதி சான்றிதழ் கோரியதாக நடிகை நமீதாவின் புகாரை கோவில் நிர்வாகம் மறுத்துள்ளது. பிரபல நடிகையும் தமிழக பாஜக பிரமுகருமான நமீதா தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு கணவருடன் தான் சென்றிருந்தபோது தடுத்து நிறுத்தப்பட்டதாக புகார் கூறியிருந்தார். தான் இந்து என்பதை உறுதி செய்யும் சான்றிதழை தருமாறு நிர்வாகிகள் கேட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்த நமீதா கோயில் நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் முறையிட்டிருந்தார். எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் கொரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா, ரொம்ப அசிங்கான, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. என் சேர்ந்து, என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்கான ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து, இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். இந்நிலையில் நடிகை நமீதாவின் புகார்களுக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முக்கிய பிரமுகர் தரிசனத்திற்காக வந்திருந்த நமீதாவிடம் அது தொடர்பான விவரங்களை மட்டுமே கேட்டு பின்னர் தரிசனத்திற்கு அனுப்பி வைத்ததாக நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.